ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சிஸ்டமில் 3ds Max மாடலிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது வேறு சிஸ்டமில் போட்டு ரெண்டர் பண்ணும்போது அந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம அப்படியே எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போது 3ds Max வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாடலிங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் மெட்டீரியல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டரிங் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் சிலர் பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம 3ds Max-ல மாடலிங் பண்ணிவிட்டு ரெண்டரிங் மட்டும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, கொஞ்சம் 8GB ரேம் இருக்குது ஒரு சிஸ்டமில் ரெண்டர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பிட் மேப்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் இல்லையா, மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருப்போம்ல, இமேஜஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு பிட் மேப்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த இமேஜஸ் வந்து மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்டோனு, அதுக்கப்புறம் விண்டோ, டோருக்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த வேறு சிஸ்டமில் நம்ம மாற்றும் போது அந்த இமேஜஸ் நம்மளுக்கு ஷோ ஆகாது, ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஃபோல்டரில் ஏதாவது காப்பி பண்ணியிருப்போம், இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணிங்களோ அந்த சிஸ்டமில் மட்டும்தான் நம்மளுக்கு விசிபிள் ஆகும், ஓகேங்களா. ஏன்னா அதுலேருந்து தான் இது எடுத்துக்குது 3ds Max. அதனால் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வேறு சிஸ்டமுக்கு மாற்றுறீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் ப்ளஸ் இமேஜஸ் ரெண்டுமே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இமேஜஸ் காட்டுமா அப்படின்னா, காட்டாது. அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணும்போது, இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது காட்டியிருக்கும், நீங்கள் கண்டினியூ கொடுத்து கொடுத்துருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆல், ப்ரௌஸ், கண்டினியூ, மூணு ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ கொடுத்து மேக்ஸிமம் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டீஃபால்ட்டாக அது எந்தெந்த இடத்துலேருந்து இமேஜஸ் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கும், ஃபைலோட பார்த்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் அந்த இமேஜஸ் எல்லாம் காப்பி பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரையும் நம்ம சூஸ் பண்ணோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த இமேஜஸ் ஷோ ஆகும். இப்போது ஆடுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஆட் கொடுத்தோம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஃபோல்டரில் காப்பி பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கெரியரில் போயிட்டு இப்போ ஏதாவது ஒரு ஃபோல்டர் எடுத்துக்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த பார்த்து நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜும் உங்களுக்கு ஷோ ஆகும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் இந்த ப்ராஜெக்டே ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு அந்த டீஃபால்ட்டாக நீங்கள் எந்த ஃபோல்டர் ஆட் பண்ணீங்களோ அந்த டீஃபால்ட்டாக இருக்கும், நீங்கள் எகைன் ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோல்டரும் ஆட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த இமேஜஸோட நீங்கள் பிட் மேப்க்கு என்னென்ன இமேஜஸ் யூஸ் பண்ணுங்களோ அந்த இமேஜஸ் எல்லாமே ஷோ ஆகும், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.